கூட்டணியில் எந்த பிரச்சனையும் கிடையாது, கூட்டணியில் எந்த பிளவும் கிடையாது, எந்த கருத்து வேறுபாடும் கிடையாது. எங்களுக்கு தோன்றிய ஒரு கருத்தை சொன்னோம், அவ்வளவுதான். ஒவ்வொரு கட்சிக்கென்றும் ஒரு நிலை இருக்கிறது. எங்களுடைய நிலையை நாங்கள் சொன்னோம், அதனால் அது கூட்டணியை பாதிக்கிற விஷயம் அல்ல. நான் ஏற்கனவே சொன்னது போல, ஒரு குடும்பம் என்று இருந்தால் ஊடலும் கூடலும் இருக்கத்தான் செய்யும். ஆனால் அதில் வந்து கோபமும் தாபமும் கிடையாது. எனவே உங்களுக்கு வந்து ஊடல் வந்த பிறகு கூடல் வரும், கூடல் வந்த பிறகு ஊடல் வரும், இதில் எந்த தப்பும் கிடையாது. மாணிக்கம் தாகர், கார்த்தி சிதம்பரம் தொடரளவுக்கு ஒற்றுமையாக இருக்கீங்களா இப்போ 2021? எப்பொழுதுமே நாங்கள் ஒற்றுமையாக தான். மாணிக்கம் தாகூர் வந்து சொல்கிறார் ஒரு கருத்தை, அது எப்படி பார்க்குறீங்க? கார்த்தி சிதம்பரம் ஒரு கருத்து, இரண்டாம் கட்ட தலைவருடைய கருத்துக்களை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நீங்கள் வந்துங்க, ஒரு பிரச்சனை என்று வருகிற பொழுது பல கருத்துகளும் பல இடங்களிலிருந்து வருகிறது. அவைகள் எல்லாவற்றுக்கும் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று சொல்லி ஆகிவிட்டது. நீங்கள் வந்து ஏதாவது கருத்து வேறுபாடு வந்தால் திராவிட முன்னேற்ற கழக தலைவரும் தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவரும் பேசி அதை முடிவு செய்து கொள்வார்கள். இரண்டு கட்சிகளிலும் மற்றவர்கள் அது சம்பந்தமாக கருத்து சொல்ல வேண்டியதில்லை என்று முடிவு செய்யும்ல. துரைமுருகன் வந்து வாக்கு வங்கியே இல்லாத கட்சி காங்கிரஸ்ன்னு சொன்னார். அதே போல் டிஆர் பாலு இவர்களும் கூட்டணியை பற்றி பேசியிருந்தாங்க. இந்த விஷயம் பற்றி டிஸ்கஸ் பண்ணிங்களா? அவங்க சைடு வந்து கட்சி ரீதியாக அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நீங்கள் எதாவது வலியுறுத்துனீங்களா? இல்லை, அதெல்லாம் தேவையில்லைங்க. அவரவர்கள் கருத்து அவங்கவங்க சொன்னாங்க, அதன் பிறகு அமைதியாகிட்டாங்க. அதனால் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அமைச்சர் ஜெயக்குமார் என்ன சொல்லியிருந்தாருன்னா, கூட்டணி வந்து புகஞ்சிட்டு இருக்கு, எப்போ பத்திக்கிட்டு எரிய போகுதுன்னு தெரியலன்ற ஒரு கருத்தை முன் வச்சிருந்தாரு. கமல்ஹாசன் வந்து நான் ஏற்கனவே சொன்னது நடந்துட்டு இருக்கு அப்படின்ற கருத்தை முன் வச்சிருந்தாரு. எதிர்கட்சிகளுடைய தலைவர்கள் கொஞ்சம் கருத்தை பற்றி சொல்லுங்க சார். நீங்களே சொல்லிட்டீங்க ஜெயக்குமார் எதிர்கட்சின்னு. எனவே எதிர்கட்சி அப்படி தான் சொல்லுவாங்க. திரு கமலஹாசனை பொறுத்தவரை நான் கேட்க விரும்புவது ஒன்றுதான். கமலஹாசன் அவர்கள் ஒருபுறம் தன்னை மதசார்பற்ற கட்சிகளுடைய ஆதரவாளர் என்று சொல்லிக்கொள்கிறார். இன்னொரு புறம் ரஜினி வந்து பிஜேபிக்கு ஆதரவாக இருக்கிறார் என்பது நன்றாக தெரிந்தும் கூட ரஜினியை வந்து எங்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லி கேட்டுக்கிறார். அப்படின்னா நான் அவரை கேட்டுக்கிறது என்னென்னா, பாரதிய ஜனதாவினுடைய உதவியை கமலஹாசன் நாடுகிறாரா? இருங்க, அது அடுத்தது இதுக்கு சொல்லிடுறேன். அதனால் வந்து அவர் வந்து இது எதுவும் நடக்கும் அதனால் நடந்துட்டுதுன்னு சொல்கிறதெல்லாம் தவறு, எதுவுமே நடக்கலை. நீங்கள் சுய சிந்தனை உடையவர்கள், சிந்திக்கக்கூடியவர்கள். ஒரு சிறந்த நட்பு என்பதே விவாதம் செய்தால்தான் நட்பு வரும். நீங்கள் விவாதம் செய்யாமல் எல்லாவற்றுக்கும் தலையாட்டுகிறவர்கள் சிறந்த நண்பர்களாக இருக்க முடியாது. திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸ் கட்சியும் சிறந்த நட்புடைய ஒரு கட்சி. எனவே எங்களுக்குள்ள ரொம்ப ஆரோக்கியமான விவாதங்கள் வந்து போகும், அது தப்பு இல்லை. நான் எங்கள் சொந்த கட்சியிலேயே விவாதம் பண்ணுவேன். நீங்கள் விவாதம் பண்ணுவது என்பது ஏற்புடையது, ஜனநாயகத்தினுடைய உயர்ந்த பட்சம் அதுதான். அதனால் எந்த தவறும் இல்லை. அடுத்த ஆண்டு சட்டம், விவாதம் என்பது கருத்து வேறுபாடு அல்ல. சட்டமன்ற தேர்தல் வரை கூட்டணி தொடருமா? அதற்கு பிறகும் தொடரும். இந்த சந்திப்பில் முன்னாள் தலைவர்கள் வந்திருக்கீங்க, உங்களை அவங்களும் வரவேற்று போனாங்க. பொதுவாக இதெல்லாம் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையின் போது தான் இந்த மாதிரி நிகழ்வு நடக்கும். அப்படி இன்னைக்கு என்ன இந்த சந்திப்பில் பேசுறீங்க? ஆக்சுவலாக என்ன பேசுறீங்க? தர்பார் சினிமாவை பற்றி பேசணும். ரியலா தர்பார் படம் நல்லா இருந்ததுன்னு சொன்னார். நீங்கள் பார்த்துட்டீங்களான்னு கேட்டார். இன்னும் நான் பார்க்கலன்னு சொல்லி சொன்னேன். இந்த மாதிரி விஷயங்கள் நிறையா பேசுறாங்க. ரஜினியோட கூட்டணி, அதை பத்தி பேசுறீங்களா சார்? ரஜினி படத்தை பத்தி பேசிருக்கீங்க. ரஜினியோட கூட்டணி, ரஜினி அரசியலுக்கு வந்த பிறகு திமுகவோடு அவரையும் இணைப்பதற்கான முயற்சி, இதை பத்தி எல்லாம் பேசுறீங்களா? முரசொலி வைத்திருந்தால் வந்து திமுக காரர், துக்ளக் வைத்திருந்தால் அறிவாளின்னு சொல்ற ரஜினி கருத்தை எப்படி பாக்குறீங்க? அதாவது ரஜினி வந்து ரொம்ப நல்லவர், அவரை வந்து நான் தப்பா சொல்ல விரும்பல. ரஜினி ஏதாவது ஒண்ணு சொல்லியிருக்கலாம், ஒண்ணு துக்ளக் வைத்திருந்தால் அறிவாளின்னு சொல்லிட்டு விட்டுருக்கலாம், அல்லது முரசொலி வைத்திருந்தால் அவர் திமுக காரர்னு சொல்லிட்டு விட்டுருந்துருக்கலாம். ரெண்டையும் கம்பேர் பண்ணது தப்பு, அது அவருடைய வாய் தவறி வந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவருக்கு அது மாதிரி மோட்டிவ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்கள் சினிமானா கரெக்டாக கதை வசனம் எழுதி கொடுப்பாங்க. இது அவர் சொந்தமாக பேசிட்டதுனால கொஞ்சம் குழம்பிட்டார். அவர் ஊடல் முடிஞ்சு கூடிட்டு வாங்குறீங்க. ஆமாம், இனி வந்து ஊடல் வருமா உங்கள் குடும்பத்துக்குள்ளே? நீங்க வந்து குடும்பத்தை பத்தியே தெரியாதவர் நினைக்கிறேன். இன்னும் கல்யாணம் ஆவலையா? கல்யாணம் ஆயிடுச்சு. இந்த குடும்பத்துக்குள்ள அந்த ஊடலை பார்த்தோம், வெளியே வந்துட்டு ஊடல் சந்திக்கு வந்ததுனால தான் பிரச்சனை. அதெல்லாம் கிடையாது. எப்பொழுதுமே ஊடல் கூடல்ங்கிறதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் நடக்கும்.
சார், அதிமுக கூட்டணி கட்டி வச்ச கோபுரம் மாதிரி இருக்கு, அதுல இருந்து ஒரு செங்கல் கூட எடுக்க முடியாதுன்னு, திமுக கூட்டணி கட்டி வச்ச நெல்லிக்காம்பூட்டை மாதிரி இருக்கு, இப்ப எல்லாமே கொட்ட போகுது அப்படின்னு ஒரு கருத்தை அமைச்சர் முன் வச்சிருந்தது. அது நீங்க பாருங்க, திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்கும் ஏராளமான வித்தியாசங்கள். எங்களுடைய மத சார்பற்ற கூட்டணி என்பது செல்ஃப் ரெஸ்பெக்ட் உள்ள ஒரு கூட்டணி, கொள்கை ரீதியாக இருக்கிற ஒரு கூட்டணி. நாங்கள் வந்து வேறு எந்த காரணத்திற்காகவும் கூட்டணி சேரல. 5000 ஆண்டு காலமாக இருக்கிற இந்திய கலாச்சாரத்தை காப்பாற்ற வேண்டும், ஜாதியின் பெயரால், மதத்தின் பெயரால், மொழியின் பெயரால், இனத்தின் பெயரால் மக்களை பிரிக்கக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்க வேண்டும், இந்தியா என்பது மேலும் பலமாக இருக்க வேண்டும், ஒழிய இது பிளவுபட்டு விடக்கூடாது என்பதற்காக நாங்கள் ஒரு அற்புதமான கொள்கை அமைத்து அதன் அடிப்படையில் சேர்ந்திருக்கிறோம். இன்றைக்கு திராவிட இயக்கங்களும் இடதுசாரிகளும் தேசிய இயக்கமும் சேர்ந்து செய்கிறார்கள். நாங்கள் தான் இந்த தேசத்தினுடைய உயிர் நாடி, இந்த தேசத்தினுடைய மனசாட்சி நாங்கள் தான். எனவே இந்த கூட்டணி என்பது வேறு, அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி என்பது முற்றிலும் வேறு. இன்றைக்கு நீட் தேர்வுக்கு ஆதரவு தெரிவிக்கிறது தான் அதிமுக. இந்திய குடியுரிமை திருத்த மசோதாவில் ஒரு கருத்து கூட சொல்ல முடியாதவங்க தான் அதிமுக. ஒரு சின்ன மாற்று கருத்தை கூட பாராளுமன்றத்தில் எழுப்ப முடியாதவங்க தான் அதிமுக. எனவே அவர்கள் வந்து உறுதியான கூட்டணிலாம் சொல்கிறது தப்பு. அவங்க தொடர்ந்து திமுக எதிர்த்து வந்தாங்க, அந்த நிலையில் டெல்லியில் காங்கிரஸ் சார்பாக ஏற்படுத்திய அந்த எதிர்கட்சி கூட்டத்தில் திமுக கலந்து கொள்ளல. திராவிட முன்னேற்ற கழகம் குடியுரிமை திருத்த சட்ட விஷயத்துல நாடாளுமன்றத்துல நாங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து வாக்களித்திருக்கோம். பிரதான விஷயங்கள் எல்லாம் இடதுசாரிகளும் திராவிட முன்னேற்ற கழகமும் தேசிய கட்சிகளும் ஒன்றாக சேர்ந்துதான் இணைந்திருக்கிறோம். எனவே சின்ன சின்ன விஷயங்கள் பெரிய விஷயங்கள் அல்ல, பெரிய விஷயங்கள் தான் பெரிய விஷயம். சார், தேசிய தலைமையில் இது இந்த இங்கேருந்து அந்த பிரச்சனைகள் தொடர்பாக தகவல் போச்சா? அவங்களை நீங்கள் சந்திச்சிருந்தீங்க, டெல்லிக்கு போயிருந்தீங்க, அப்போ எந்த மாதிரி விஷயங்கள் பரிமாறப்பட்டது? உங்கள் கூட்டத்திலையும் கலந்துக்கல, தேசிய தலைமையினுடைய வழிகாட்டுதல் படி தான் இங்கே வந்து பேசியிருக்கீங்களா? இப்போ இல்லைங்க, எனக்கு வந்து என்னுடைய கட்சி முழு சுதந்திரம் அளித்திருக்கிறது, என்னுடைய கட்சி என்னோடு உறுதியாக நிற்கிறது. நீங்கள் வந்து என் கட்சி வந்து எனக்கு எந்த விதமான அறிவுறுத்தல்களும் கட்டளைகளும் இடலை. எங்களுக்கே நல்லா தெரியும், ஒரு கூட்டணி என்பது நன்றாக இருக்க வேண்டும், ஒரு கூட்டணி என்பது பலமாக இருக்க வேண்டும், மத சார்பற்ற சக்திகள் இணைந்து இருக்க வேண்டும். நாம் வந்து இணைந்து நிற்கவில்லை என்று சொன்னால் அதில் வந்து தீயவர்களுடைய குறுக்கீடு வருங்கிறதெல்லாம் எங்களுக்கு தெரியும். ஆனால் அதே நேரத்தில் விவாதங்கள் வருவது ஆரோக்கியமாக இருக்கணுமே ஒழிய ஆரோக்கிய குறைவாக இருக்கக்கூடாது. நாங்கள் வந்து ஹெல்த்தியாக இருக்கிறோம், அதில் எந்த தப்பும் இல்லை. தேர்தல் வரட்டும், உட்கார்ந்து பேசலாம், எல்லாமே பேசி தீர்க்க வேண்டியது தானே. சார், இப்ப இதுவரைக்கும் நடந்திருக்கிற அந்த நிகழ்வுகளை பார்க்கும் போது திமுக அல்லது ஏதோ ஒரு கூட்டணி, கூட்டணியை பொறுத்து தான் காங்கிரசின் செல்வாக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றீங்களா? இது ஒரு கேள்வியே இல்லைங்க. நான் என்ன சொல்ல வரேன், இந்தியாவில் எந்த ஒரு அரசியல் கட்சியும் கூட்டணி இல்லாமல் அரசியல் வெற்றியை பெற முடியாது. எல்லா கட்சிகளுக்கும் கூட்டணி தேவை. அந்த கூட்டணி கொள்கை ரீதியாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். அது அப்படி தான் நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். அதில் எந்த வித மாற்றமும் இல்லை. தனித்து நிற்கக்கூடிய அளவுக்கு செல்வாக்கு காங்கிரஸில் இல்லையா? எந்த கட்சிக்கும் இல்லை உலகத்தில், தமிழ் இந்தியாவில் எந்த கட்சி நிற்குது? நீங்கள் ஒரு பத்திரிகையாளர் அதெல்லாம் பார்க்குறது இல்லையா? தனிச்சு நிற்கிற ஒரு காட்சியை கண்ட காட்டுங்களேன்.